Hi friends, இன்னைக்கும் நம்ம வீடியோல செம்ம இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த உலகத்துல இன்னைக்கும் ஒரு மிஸ்டரியான ஒரு ஃபன்னான क्वेश्चनன இப்போவும் பேசிட்டு இருக்கோம். அந்த क्वेश्चन வேற ஒண்ணும் இல்ல, கோழியில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு தான் பார்க்க போறோம். சோ நீங்க இனிமே தைரியமா உங்க friends கிட்ட பெட் வைக்கலாம், முட்டையில இருந்து தான் கோழி வந்துச்சு. சோ இதுக்காக சயின்டிஸ்ட் கொடுக்கற எக்ஸ்பிளனேஷன் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்சோ பிளீஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் மாதிரியே பறவைகள் இருந்துச்சு, ஆனா சிக்கன் கிடையாது, சிக்கன்னா கோழி. ஜெனட்டிக்கலி அது கோழி மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆல்சோ அதோட நேம் பாத்தீங்கன்னா புரோட்டோ சிக்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரெண்டு பேட்ஸும் மேட் பண்ணி போட்ட எக்ல போட்ட முட்டையில சம் மியூட்டேஷன் ஆக்சிடென்ட்ஸ், இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி சம் மியூட்டேஷன் ஆக்சிடென்ட்னால அந்த முட்டையில இருந்து பொறிஞ்சு வந்ததுதான் இந்த மாடர்ன் சிக்கன், இப்போ இருக்கிற கோழி. ஆல்சோ சுமார் 58,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாடர்ன் சிக்கன் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. கூடவே அந்த முட்டையை போட்ட அந்த பறவையோட பேரை கூட சொல்றாங்க. அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜங்கிள் ஃபவுல், கேலஸ் கேலஸ்னு கூட சொல்லுவாங்க, ரெட் கிரீன் கிரே, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜங்கிள் ஃபவுல்ஸ் இருக்கு. ஸோ நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்த மாதிரி இந்த ஜங்கிள் ஃபவுல் தான் கோழியோட முன்னோர்கள். ஸோ ரொம்ப சுத்த வேணா கன்க்ளூஷன் வந்துருவோம், முட்டையிலிருந்து தான் கோழி வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.